திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏரி சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் தேக்கமாக உள்ளது. இந்த நிலையில் ஞாயிறு விடுமுறை தினமான இன்று புழல் ஏரியையொட்டியுள்ள பம்மதுகுளம் பகுதியில் என்எஸ்கே நகர் பகுதியைச் சேர்ந்த ஷியாம் மற்றும் விஜயராஜ் இருவரும் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த பொழுது விளையாடு முடிந்து வீடு திரும்பும் பொழுது புழல் ஏரியில் குளித்துவிட்டு செல்லலாம் என்று எண்ணி தனது நண்பர்களுடன் குளித்துள்ளனர். அப்போது இருவரும் புழல் ஏரியின் ஆழமான பகுதியில் சென்று சிக்கி அதில் பரிதாபமாக உயிரிழந்தனர். இருவரது சடலத்தையும் செங்குன்றம் காவல்துறையினர் உடனடியாக அங்கு சென்று மீட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பிரேத பரிசோதனைக்கு தொடர்ந்து இருவர் உயிரிழந்தது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த இருவரும் 20 வயது மற்றும் 22 வயதுக்கு உட்பட்டவர்கள் என முதல் கட்ட விசாரணையில் தெரிந்துள்ளது. அவர்கள் அங்கு விளையாடிவிட்டு வீடு திரும்பும் நிலையில் தண்ணீரில் குளிக்க ஆசைப்பட்டு இருவரும் பரிதாபமாக ஆழப்பகுதியில் சென்று உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சரவணன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி. ராதாகிருஷ்ணன்.